பெரும் இலங்கையின் ஒருவர் மரவன் புலவு சச்சிதானந்தன் காந்தளம் பதிப்பகத்தின் அதிபர் தமிழக தலைவர் பலரோடும் தொடர்பில் இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரில் அந்த நாட்டில் கட்சி துவங்கப் போவதாக தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் இது காலத்தின் கட்டாயம் இலங்கையின் கண்டி நுவலியா அம்பாறை மட்டக்களப்பு திரிகோணமலை முல்லைத்தீவு வவரியா புத்தளம் மன்னார் கிளிநொச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் சைவ இனத்தவர் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த பகுதிகள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் ஊடுருவும் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் சிங்களர்களும் அங்குள்ள தமிழர்களை மதம் மாற்றுகின்றனர் சைவ கோவில்களை தொடர்ச்சியாக அழித்து வருகின்றனர் சைவ பண்பாட்டு சின்னங்கள் பலவற்றையும் சிதைக்கின்றனர் சைவர்கள் வாழும் இடங்களை அட்டாவடியாக ஆக்கிரமிக்கின்றனர் மொத்தத்தில் சைவர்கள் இலங்கையில் வாழ முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது மலையக தமிழர்கள் காலம் காலமாக வாழ்ந்து வரும் பகுதிகள் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன இது நீண்ட காலமாக நடந்து வருவதுதான் தமிழர் விடுதலை போராட்டம் முடக்கப்பட்ட பின் அது வேகமாக நடக்கிறது அதிபராக பிரதமராக இருந்த அனைவரிடமும் தமிழர் பிரதிநிதிகள் தொடர்ந்து முறையிட்டு வருகின்றனர் நானும் பல ஆண்டுகளாக சொல்லி பார்த்தேன் ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீசேனா என பார்க்காத தலைவர்கள் இல்லை பிரச்சனைகளை களைவோம் என்ற வாக்குறுதி தவிர எதுவும் செய்யவில்லை அரசியல் சைபர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசியல் இயக்கம் தேவைப்படுகிறது தெற்காசிய பிராந்தியத்தில் இந்துக்களுக்கும் சைபர்களுக்கும் பாதுகாப்பான இயக்கமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் அதன் முன்னணி தலைவராக உள்ள இந்திய பிரதமர் மோடி உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களுக்கு மட்டுமல்ல மொத்த சைவ சமூகத்தவருக்கும் பாதுகாவலராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தாலும் மோடி அமித்ஷா போன்ற தலைவர்களாலும் மட்டுமே இலங்கையில் சைவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை களைய முடியும் அதனால்தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சியை துவங்கும் முடிவுக்கு வந்திருக்கிறோம் முஸ்லிம்கள் மீது அதீத பற்றி இருப்பதாக காட்டிக்கொள்ளும் சக்ரான் என்ற தலைவர் சைவ மதத்துக்கு எதிராக வேகமாக செயல்படுகிறார் அவர்தான் முஸ்லிம்களை சைவர்களுக்கு எதிராக தூண்டிவிடுகிறார் தமிழகத்தில் நடந்த ஒரு முஸ்லிம் மாநாட்டுக்கு சென்று வந்தபின் அவரது செயல்பாடுகள் வேகமாகி இருக்கின்றன அவர் தமிழகம் வந்தபோது அங்கிருக்கும் அரசும் உளவுத்துறையும் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டன இலங்கை திரும்பியவர் இங்கும் தலைமறைவாக இருந்துதான் செயல்படுகிறார் அதேபோல் முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் வெளிப்படையாக பேசியுள்ளார் அமைச்சர் பதவியை முழுமையாக பயன்படுத்தி சைவர்களை ஒடுக்கி இருக்கிறேன் அவர்களை ஓட வைத்திருக்கிறேன் என்று எனவே விரைவில் இந்தியா வந்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேச அவர்கள் எடுக்கும் நடவடிக்கையால் சைவர்கள் பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும் என நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் வெல்லட்டும் இந்து சனாதன தர்மம் உலகங்கும் பரவட்டும் மோடியின் வெற்றி கொடி நன்றி